மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் 4.1 ல ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சம் பாப்போம். 8 பை மைனஸ் 8 பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8 பை அண்ட் சைன் இன்வர்ஸ் சாரி சைன் x ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இங்கே பாருங்க x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் இப்படி எடுத்துக்கிறோம், இப்படி ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம் ஓகேவா. சைன் x y ஈக்குவல் டு சைன் x அப்படின்ற கர்வ் சரியா. ஸோ இப்போ எடுத்துருக்கும் போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் ஆம்ப்ளிடியூட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கர்வ் எவ்வளோ அளவுக்கு போதும் இல்லையா. எப்பனே சைன் எக்ஸ் என்ன வரும், ஒன்லேருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் வரும், மைனஸ் ஒன்னில் ப்ளஸ் ஒன், அதாவது இந்த ஹைட், இந்த கர்வ் எவ்வளோ தூரம் ஹைட்டாக போகும் அப்படின்னா ப்ளஸ் ஒன்னில் வரைக்கும், இந்த பக்கம் கீழே எது வரைக்கும் வரும் அப்படின்னா மைனஸ் ஒன் வரைக்கும் ஹைட்டாக போகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரியா. ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஜீரோ, இந்த கர்வ் அப்படியே ஒரு முடிஞ்சு இங்கே மறுபடியும் இங்கே வருது பார்த்தியா, எக்ஸ் ஆக்சஸில் டச் பண்ணும்போது அது வந்து பை, மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அகைன் மேலே வரும்போது எக்ஸ் ஆக்சஸில் டச் பண்ணும்போது 2π 3π 4π 5π அப்படி போயிட்டே இருக்கும், அது என் பை வரைக்கும் போயிட்டு இருக்கும். இந்த பக்கமும் அதே மாதிரி தான், என்ன அப்படின்னா ஜீரோலேருந்து பை மைனஸ் பை மைனஸ் 2π மைனஸ் 3π மைனஸ் 4π அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் எப்போ வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைனஸ் ஒன்னும் போது நம்ம கீழே இருக்கிற வேலையை தான் பார்ப்போம், இது ப்ளஸ் ஒன்று. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் இங்கே வருதா, இங்கே வருதா, அதுக்கப்புறம் இங்கே வரும், நான் போடல ஏன்னா அது என் டூ அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 8π இருந்து ப்ளஸ் 8π வரைக்கும் வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் 8π இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் ஒன் எங்கே வருது அப்படின்னா 3π/2 எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பை இருக்குது, இங்கே 2π இருக்குது, அப்போ இதுக்கு பிட்வீனில் இருக்கிற வேல்யூ எவ்வளோ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணால் தான் இந்த பாயிண்ட் கிடைக்கும். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி அதை 2 டிவைட் பண்ணதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க. அதே தான் இங்கே பண்ணுறோம், பை 2π ஆட் பண்ணால் 3π, அதை 2 டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்ட்டுடைய வேல்யூ 3π/2. ஸோ அப்போ இது வேல்யூ கிடச்சிச்சா, அடுத்து இது என்னுடைய வேல்யூன்னு ஆகும் பாருங்க, 3π 4π ஆட் பண்ணால் 7π, அதை 2 டிவைட் பண்ணால் 7π/2, அதை நான் கீழே எழுதியிருக்கேன். அப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னா எப்படி கண்டுபிடித்து ஈஸியாக அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 3π இந்த 7π எப்படி வருது, அடுத்த டேர்ம் எப்படி வருது அப்படின்னா 2π ஆட் பண்ணால் வருது. ஃபஸ்ட் என்ன இருக்குது, 3π/2 ப்ளஸ் 2π ஆட் பண்ணோம்னா 7π/2 வந்துடும் ஓகேவா. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே பாரு, இங்கேருந்து ஒரு சர்க்கிளா, இது செமி சர்க்கிள் மாதிரி இருக்கா, இதுக்கு வந்து பை மொத்த வேல்யூ, இது ஒரு செமி சர்க்கிளா, ஸோ மொத்த வேல்யூ 2π. அப்போ 2π ஆட் பண்ணோம்னா அடுத்ததுடைய வேல்யூ வரும். இப்போ அடுத்ததுடைய வேல்யூ தேவைன்னா 7π/2 கூட ஒரு 2π நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 2 2 4, அப்போ 4π, இங்கே ஒரு 7π இருக்கா, அப்போ 11π/2. ஸோ அடுத்தது என்ன வரும் அப்படின்னா 11π/2. அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இப்போ பாருங்கள் 3π/2. ஸோ பேப்பர் நகர்ந்துகிட்டே போயிடுச்சு, 3π/2, அப்புறம் வந்து 7π/2, அப்புறம் வந்து 11π/2. 11π/2 கூட ஒரு 5/2 ஆட் பண்ணனா வரும் சார், 2π ஆட் பண்ணனா வரும், 2 + 2 = 4, இங்கே ஒரு 11 அப்படின்னா வரும் 15π/2. ஸோ அடுத்தது 15π/2. அடுத்தது என்ன வரும்னா இதை கூட ஒரு 2π ஆட் பண்ணி பாருங்க, 2π ஆட் பண்ணனா வரும் 4, இது ஒரு அப்போ 19π/2 வருமா. ஸோ 19π/2, ஆனால் 19π/2 இதை கேன்சல் பண்ணி பாருங்க என்ன வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9π மேலே போகுதா, இதை கேன்சல் பண்ண, ஆனால் கொடுத்துக்கிற லிமிட்டே எவ்வளோ, 8π மைனஸ் 8π ப்ளஸ் 8π வரைக்கும் தான் போகணும். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வருது, அடுத்தது மைனஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா பை 3 இந்த பக்கம் பாருங்கள், மைனஸ் பை பை டூ கமா இதாக கூட ஒரு 2π ஆட் பண்ணால் அடுத்த வேல்யூ வரும், அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை பை டூ. இந்த பிளாக் பென் ஒர்க் ஆகல, 5/2. அப்புறம் இதாக கூட -5π/2 கூட மறுபடியும் ஒரு 2π ஆட் பண்ணோம் அப்படின்னா, சாரி ப்ளஸில் போடக்கூடாது மைனஸ் பண்ணோம், ஏன்னா இந்த பக்கம் வரும்போது எல்லாமே மைனஸ். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 4, அப்போ 9π/2 -9π/2. அடுத்து என்ன வரும் அப்படின்னா இதாக கூட ஒரு 2π ஆட் பண்ணால் -13π/2, மறுபடியும் இதாக ஒரு 2π ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா
தேர்ட்டீன் பை பை டூ மைனஸ் டூ பைனா டூ டூ சார் ஃபோர் அப்போ செவன்டீன் பை பை டூ வரும். செவன்டீன் பை பை டூனா இது எயிட் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போயிடும் கேன்சல் பண்ணிங்கன்னா, சரியா எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, எயிட் பை தான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் எயிட் பை தான், அதனால் இது எடுத்துக்க முடியாது. இது வரைக்கும் தான் வரும் லிமிட், ஏன்னா இந்த லிமிட்குள்ளே தானே சொல்லியிருக்காங்க. இந்த கர்வு இன்னும் பெரிய பேப்பராக இருந்துச்சுன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம போட்டே போகலாம், சரியா? ஸோ இதுலேயே நம்ம வச்சு இதனுடைய வேல்யூ மட்டும் எழுதுனா போதும். இங்கே பாருங்கள் கிளாரிட்டியாக எழுதியிருக்கேனா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை பை டூ, செவன் பை பை டூ, லெவன் பை பை டூ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூ, ஃபைவ் பை பை டூ, அப் தேர்ட்டின் ஃபைவ் பை டூ வரைக்கும் வருது. இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் ஆன்சர். இது எப்படி சார் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு ஏபி ஃபார்மேட்டில் வருதா, த்ரீ செவன் லெவன் ஃபிஃப்டீன். ஸோ அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, த்ரீ செவன் லெவன் ஃபிஃப்டீன் இதை வந்து ஒரு சீரீஸாக எடுத்துக்கிட்டு, ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன ஏ, டிஃப்ரென்ஸ் என்ன T2 minus T1, 4 மைனஸ் டி ஒன் ஃபோர், ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஃபார்ம் என்ன, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட் டி. ஸோ அப்போ ஏவுடைய வேலையை தெரியும், டிஉடைய வேலையை தெரியும், சப்ஸ்டிட் பண்ணுறது ஃபோரை உள்ள பிறகுனா ஃபோர் என் மைனஸ் ஃபோர், இந்த த்ரீல அந்த ஃபோரில் த்ரீ போச்சுன்னா மைனஸ் ஒன். அப்போ ஃபோர் என் மைனஸ் ஒன் இன்ட் பை பை டூ, இந்த பை பை டூலாம் எடுத்துறோம்னு வச்சுங்க. சரிங்க சார், இதில் ப்ளஸ் வேல்யூ மட்டும் சொன்னீங்களே சார், மைனஸ் வேல்யூ எங்கே அப்படின்னா, மைனஸ் வேல்யூக்கு தனியாக நான் அந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை, இதே தான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஜீரோ ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் இதில் ஒரு வேல்யூ வரும், பை பை டூ வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ வரும், மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ வரும், ப்ளஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ, மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ, ப்ளஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ, மைனஸ் த்ரீ சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் அதுக்கு சம்முடைய ஆன்சர். ஸோ இப்போ இதில் செகண்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபஸ்ட் ஒன்றில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் செவன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் செவன் எக்ஸ், ஆனால் நான் சைன் எக்ஸ் எடுத்து முதல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்ததுக்கப்புறம் சைன் செவன் எக்ஸை போடலாம். இங்கே பாருங்கள் மைனஸ் ஒனில் ஆரம்பித்து ப்ளஸ் ஒன் சாரி ப்ளஸ் ஒனில் ஆரம்பித்து மைனஸ் ஒன் வரைக்கும் வரும். அப் டு இந்த கர்வ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது பை டூ பை த்ரீ பை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபோர் பை, இது வந்து ஃபைவ் பை, அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இங்கே என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த கர்வில் இப்படி வர்றது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆம்ப்ளிடியூட், இதுவும் இதுவும் சரி ரெண்டுமே என்னது ஆம்ப்ளிடியூட் தான், சரியா? இது இதுவும் ஒன்று தான், இதுவும் ஒன்று தான், சிம்பிள் தான் வேறையே தவிர, ஆனால் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது சைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பீரியட் எப்போ வருது அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வரும்போது வருது. மறுபடியும் இதே தான் அகைன் இதே வேல்யூ தான் வரும், டிஃப்ரென்ஸ் தான் வேறையே தவிர, ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எவ்வளோ வருதுன்னா ஜீரோவிலிருந்து டூ பை வரைக்கும் வருது. அப்போது இதனுடைய பீரியட் என்ன அப்படின்னா டூ பை, இதனுடைய ஆம்ப்ளிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன். இதுக்கு எதுக்கு சைன் எக்ஸுக்கு. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம், சைன் செவன் எக்ஸ், செவன் எக்ஸுன்னும் போது இதில் இருக்கு பார்த்தியா, இந்த ஒரே ஒரு பீரியடை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன் தவிர, இங்கேயும் ஹைட்டு ஒன்று தான், சாரிங்க மைனஸ் ஒன்று போட்டிருக்கேன், ஆக்சுவலாக ப்ளஸ் ஒன்று ஹைட்டு ஒன்று தான், இங்கே தான் என்னது மைனஸ் ஒன்று, இங்கேயும் ஆம்ப்ளிடியூட் ஒன்று தான், ஆனால் இங்கே பீரியட் என்ன கொடுத்துருக்காங்க செவன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செவன் எக்ஸ்னும் போது நம்ம அதை வச்சு தான் சம் போடணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஜீரோவிலேருந்து பை வரைக்கும் வருது இல்லையா, ஜீரோவிலேருந்து பை வருது, நான் செவனாக டிவைட் பண்ணுறேன். ஏன் சார் செவனாக டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு சைன் செவன் எக்ஸ், ஸோ எக்ஸ் செவன் எக்ஸ் ஈக்குவல் டு என் பை, இது டீட்டா தானே, அப்போ என் பை. ஏன் சார் என் பை போடுறீங்க அப்படின்னா, இந்த கர்வு இதோட முடியாது, இதே போயிட்டே இருக்கும், ஆனால் நம்மளுக்கு தேவை செவன் எக்ஸ் ஈக்குவல் டு என் பை, செவன் எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதுதான் இப்போ டீட்டா அப்படின்னும் போது செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ, என்ன எடுத்துட்டுனா வேல்யூ போடுறோம், ஒன் போடுறோம், அடுத்து டூ போடுறோம், இங்கே ஜீரோ போடுறோம், அப்புறம் ஒன் போடுறீங்க, அப்புறம் டூ போடுறோம். ஏன் சார் டூவோடு நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் பீரியட் எவ்வளோ, சைன் எக்ஸ்னுடைய பீரியட் எவ்வளோ அப்படின்னா டூ பை தான். ஸோ அப்போ அதுக்குள்ளே ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சது, அதனால் இங்கே டூ பை போடுறோம். அந்த டூ பை சப்ஸ்டிட் பண்ணும்போது செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, செவன் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா, இங்கே சாரி செவன் எக்ஸ் வராது, எக்ஸ் மட்டும் வச்சுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த செவன் வந்து டிவைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பை பை செவன், எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை. இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபார்முலா மெத்தட்லேயும் போடலாம், ஆனால் அது அடுத்த எக்ஸசைஸில் தான் சொல்லுவாங்க. ஏன் நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் போடுறோம் அப்படின்னா, அவங்க சம்மில் கொடுக்கும்போது கிராஃபிக்கல் மெத்தட்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த மெத்தடில் தான் போடணும், கொடுக்கலைனா அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்பீங்க. இதை வந்து பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கும் தனியாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது,
சரி, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து ஏன் இதை முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்லேயும் நம்மளால் போட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போது இங்கே எப்படி ஜீரோலேருந்து டூ பை, ஏன்னா அது என்ன கொடுத்துருக்கோம் கடைசியாக, டூ பை பை செவன், ஜீரோவில் ஆரம்பித்து டூ பை பை செவன், இதுதான் அதனுடைய பீரியட் அப்படின்னும் போது நான் இதை செவனாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ, அடுத்து பை பை செவன், டூ பை பை செவன், த்ரீ பை பை செவன், ஃபோர் பை பை செவன், ஃபைவ் பை பை செவன், சிக்ஸ் பை பை செவன், செவன் பை பை செவன். அதை என்ன வரும் ஆகும், செவன் செவன் கேன்சல் பண்ணிட்டால் பை மட்டும் நிற்கும், அதுதான் பை. சரியா? இதில் ஜீரோலேருந்து ஒன் வரைக்கும் போகுது இங்கே பை பை செவன். அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ பை பை செவன், அது என்ன ஆரம்பிக்குது, ஜீரோவில் ஆரம்பித்து பை பை செவனில் வந்து அப்புறம் டூ பை பை செவனில் முடியுது. இப்போ ஜீரோவில் ஆரம்பித்து மேலே போயிட்டு அப் டு எது வரைக்கும் போகணும், ஆம்ப்ளிடியூட் ஒன் வரைக்கும் போகணும். அப்படியே டவுனில் வந்து இது ஒன்றாகும், ஒன் வரைக்கும் வரணும், ஆனால் மைனஸ் ஒன். ஸோ இதில் வந்து இங்கே முடியுது. அப்போ இதனுடைய பீரியட் என்ன அப்படின்னா டூ பை பை செவன், இதனுடைய ஆம்ப்ளிடியூட் ஒன். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர்.